பீமனுக்குள்ள பலம், துரியோதனனுக்குள்ள ஆளுமை, கர்ணனுக்குள்ள கருணை குணம், இந்த மூணு ஒன்னா சேர்ந்த ஒரே மனிதர். அவரோட பேரு ஆதிகேசவன். அவர் இப்ப இருக்காரா இல்லையாங்கிறது தெரியாது, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. வருவார். என்ன சொன்ன? வந்துட்டானா? அதுக்கு நான் என்ன பண்றது? அப்படியே தண்ணியில குதிக்கவா? இப்ப நான் எப்படி தப்பிக்கிறது? என்ன ஆனாலும் நான் போர்ட்டுக்கு வந்தே தீருவேன். என்ன காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை. எதுவும் பேசாத, என் கூட வா. Hey,
இருக்கானா போயிட்டானா? ரொம்ப நேரம் இருக்க மாட்டான் சார். செத்துட்டா போஸ்ட் மார்ட்டம் அனுப்புங்க, உயிரோட இருந்தா விசாரணை பண்ணுங்க. ஓகே சார். நான் தான் வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு சொல்றேன்ல, போன வைங்கம்மா ப்ளீஸ். ச்சே, எங்க அம்மா மூடி அவுட் பண்ணிட்டாங்கடா. சூப்பரா மச்சி, செம்ம கட்டடா. ரூம் எல்லாம் போட தேவையில்ல, இந்த பொண்ணுங்க காலேஜ்ல படிக்கிறாங்கடா மச்சான். இவங்கள ரொம்ப நல்லாவே எனக்கு தெரியும், இவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்க சான்ஸ் இல்ல. என்னடா இங்க என்னடா பண்றீங்க? இந்த நேரத்துல உங்களுக்கு இங்க என்னடா வேலை? நான் யாரு தெரியுமா? நான் டிஐஜியோட பொண்ணு. ஒரு மணி. ஒரு மணிக்கு இங்க என்னடா உனக்கு வேலை? என்ன ராத்திரில ஏதாவது பொண்ணுங்க வரும் பாக்குறியா? என்னடா முறைக்க என்ன பண்ற நீ? நான் டிஎஸ்ஓட பொண்ணு, உனக்கு தெரியுமா? அதுக்கு என்னப்ப அப்பாவால என்ன பண்ண முடியும்? யார் போன் பண்ணாலும் விட்டுறாரு. என்ன இழுத்துட்டு வந்து செல்ல போடுறியா? எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது, இந்த விஷயம் தெரிஞ்சா உன்ன என்ன பண்ணுவாரு தெரியுமா? கேஸ் என்ன? எங்க செல்லல? ஆம்பள நீ என்ன பண்ற? நீங்க தான் யான் செல்லுக்கு வந்திருக்கீங்க. நீங்க என்ன கேஸ்ல வந்திருக்கீங்க சொல்லுங்க. முதல்ல உன் கேஸ் என்னன்னு சொல்லு. ரேப் கேஸ். ரேப் பண்ணவன் செல்ல நம்ம உட்கார வச்சிருக்கானே. சாரி, நான் யாரையும் ரேப் பண்ணல. என்னதான் ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டா. என்னது? உன்னை ஒரு பொம்பளை ரேப் பண்ணிட்டாளா? ஆமா. குடி போதையில என்ன பண்றேன்னு கூட தெரியாம என்ன கெடுத்துட்டா. என்னையா எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல சொல்ற? நடந்தது கூட ரிவர்ஸ்ல தானங்க. அந்த பொம்பளை தான உன்னரே பண்ணா, பின்னவே உன்ன அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பழைய பழமொழி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சேலம் முள்ளு மேல விழுந்தாலும் முள்ளு சேலம் மேல விழுந்தாலும் கிழியிறது சேலம் தானம்மா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன மறுபடியும் ரேப் பண்ணிடாதீங்க, என்னால தாங்க முடியாதுமா. உன்னை ரேப்பா? டேய் அந்த பக்கம் திரும்பி படுறா, இல்ல உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். டேய் இந்த கேஸ விசாரணை பண்ணீங்களா? டேடி டெய்லி இத தான் சொல்லிட்டு இருக்கீங்க. குட் மார்னிங் சார். என்னையா ஏன் பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க? அந்த பொண்ணு நிஜமாவே உங்க பொண்ணா சார்? பின்ன? சாரி சார், என்னால நம்ப முடியல. உங்க பொண்ணு ராத்திரி ஒரு மணிக்கு ரோட்ல சுத்துவான்னு எதிர்பார்க்கல. பரமசிவம் திறந்து விடுங்க. ஐ அம் சாரி சார், ஐ அம் சாரி. ஏய் நில்லுங்கடி. வாம்மா. அவர் என்கிட்ட சாரி கேட்காம வர மாட்டேன். பிரீத்தி. அதனால என்ன சார், சாரி தானே கேக்குறேன். என்ன சாரி சொல்லணுமா? ஐ லவ் யூ. சொல்லட்டா சார், நீங்க போலாம் மேடம். டேடி டேடி எனக்கு ஐ லவ் யூ சொல்றேன் டேடி. நானா நானா ஐ லவ் யூ ஐ லவ் யூ நானா? டேடி எனக்கு மறுபடியும் ஐ லவ் யூ சொல்றேன் டேடி. நானா? ஆமா ஐ லவ் யூ சொன்னேனா? ஆமா ஐ லவ் யூ. நான் சாரி தான் சார் சொன்னேன். ஏண்டா நான் ஐ லவ் யூ சொன்னேன்? டேடி இவன் பிரீத்தி, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். முதல்ல நீ வெளிய வா. கிளம்புங்க மேடம், அழகா இருக்க. ஐஜி பொண்ணுனா பெரிய இவளா? போடி போடினா. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாங்க சார். போலாமா? வாமா போலாம். இவர் யாரு? பரத்தோட சொந்தக்காரர். எப்பவோ புலிப்பந்தல்ல இருந்து வந்து இங்க செட்டில் ஆயிட்டாரு. எந்த ஊரு? எனக்கு பொண்டாட்டியா மட்டும் இரு, போதும். பொண்டாட்டியா மட்டும் தான் இருக்கணும். மறுபடியும் அவன் போட்டோவை பார்த்தா
கொண்டுடுது வெட்டி பொலி போட்டுருது. தம்பி அண்ணன் கோபறாரு. ஏய் அவன் வருவான்னு எதிர்பார்க்காத, அவன் வரமாட்டான் மறந்துரு. மரியாதையாரு. தம்பி இப்பெல்லாம் பெண்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கல்யாணம் ஆகாத ஆண்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல பெண்களை அடிக்காதீங்க தம்பி. அடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஆண்களை போய் அடிங்க. தூரமான என்னகிட்ட சொல்ல வேண்டிய ஆலோசனை. கும்பிடுங்க ஐயா. இவர் பேரு பாலசுப்ரமணியன். உங்களை பார்க்கணுமா? என்ன ஒண்ணு இல்லைங்கய்யா, இந்த தடவை நம்ம தொகுதியை தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. அந்த எம்எல்ஏ சீட்டை எனக்கு கொடுத்தீங்கன்னா கோடி கணக்கில் உன்னால செலவு பண்ண முடியுமா? என்னால முடியும் இல்லையா. அப்ப டெல்லிக்கு போன் பண்ணி அண்ணன் கிட்ட பேசுறேன். அப்புறம் உன் தொகுதியில உனக்கு எதிர்ப்பு இல்லாம பாத்துக்க. சரிங்க. உன் டிக்கெட் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்து செட்டப் பண்ணு. ஐயோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. உனக்கு வயசு என்ன? அது 20க்கு மேலதான். 50 கூட 20க்கு மேலதான் இருக்கு. ஆனா வயசுல என்ன இருக்கு? இது வரைக்கும் நான் கன்னி பையன். கன்னி பையனா? ஆமா, இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட தொட்டதில்ல. உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கு போது நீ போய் டாக்டர் பாரு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன பேச்சு? ஐயா வந்துட்டேன். நான் சொன்னதை மறந்துடாத. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு வரணும்னாலே பயப்படுறாங்க. எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யார் கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதிகமா படிக்கிறது நம்ம ஊர் பொண்ணுங்க தான். அவங்கள ரொம்ப கீழ்த்தனமா நடத்துறாங்க. போய் போய் இவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களே மேடம். இவரே ஒரு பெரிய ரோமியோ. எங்களை டீஸ் பண்றவங்களே, இவர் என்ன பண்ணுவாரு? இங்க வா. எதுக்கு? என் காரணம் சொல்ல வர மாட்டியா? என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போனா டீஸ் பண்ண மாட்டாங்களா? உன்ன ஒருத்தன் டீஸ் பண்றானா, முதல்ல நாம எப்படி இருக்கோம்னு பாக்கணும். அழக மூடி வச்சாதான் அழகு. இப்படி காட்டினா அசிங்கம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அழக புருஷ பார்த்தா போதும். இப்ப அடக்கமா இரு. ஓகே. ஹலோ த்ரிஷா. உன் டேட் ஆஃப் பர்த் என்ன? 1985. நீ ஸ்கூல்ல ஜாயின் பண்ண டேட்? 1990. 10th கிளாஸ் பாஸ் ஆன டேட்? 2000 ஏப்ரல். அப்ப வயசுக்கு வந்த டேட் சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லு. மாம்ஸுக்கு கோவம் வந்துட போகுது. சரி சொல்லு. அந்த டேட்ல மாம்ஸ் உனக்கு கிரீட்டிங் கார்ட்ஸ் அனுப்புவாரு. சொல்லு சொல்லு த்ரிஷா சொல்லு. ரொம்ப அழகா இருக்கு. அட விடுங்க தம்பி, ரேங்கிங்லாம் பண்ணாதீங்க. ஏய் நீ யாரு? இங்க உனக்கு என்ன வேலை? ஹீரோ. ஹீரோடா? ஹீரோ பார்த்தாலே தெரியல இவர் பொண்ணுங்களை காப்பாற்ற வந்திருக்காரா. ஹீரோ கிளம்பு கிளம்பு கிளம்பு. Ah!
பலசாலியா இருப்பாரடி. நானும் பலசாலிடி. ஏய், உங்க இஷ்டத்துக்கு புகழ்ந்து பேசாதீங்க. வர மேடம். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுப்பா. இதை விட சத்தமா எப்படிங்க சொல்றது? இனிமே பிரச்சனை வராது. உங்க பேரு ஆதி கேசவனா சார்? இல்ல, பரத். ஏன் கேக்குற? உங்க ஊரு புலிப்பந்தலா? எப்பவோ, இப்ப இல்ல. எங்க ஊர்ல உங்க சிலை இருக்கு சார். என்னோடதா? ஆமா சார், அந்த சிலை உங்களோடதுதான். எல்லாரும் என்ன எம்ஜிஆர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது அவரோடதா என்னமோ, அது என்னோடது கிடையாது. அது சரி, நீ எந்த ஊரு? புலிப்பந்தல் சார். இங்கதான் படிக்கிறியா? மெடிக்கல் சீட் இங்கதான் சார் கிடைச்சது. ஓ, நல்லா படிக்கணும். வரட்டுமா? விவரமா சொல்றேன். சத்தியமூர்த்தி, தம்பி இங்கதான் இருக்காருங்கிறது புலிப்பந்தல் இருக்கிற ஒரு பயலுக்கும் தெரியக்கூடாது. சத்தியம் பண்ணு, பண்ணுப்பா. ஹலோ, என்ற பேர் ஹிப்பி லகரி. இந்தி படங்களுக்கு மியூசிக் பண்றேன். எந்த படத்துக்கு பண்ணிருக்கீங்க? படத்துக்கு தான் சொன்னே தவிர எந்த படத்துக்கு சொல்லலையே. ஓ, இங்க புரோகிராம் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். நான் கூட வேண்ட பேசுனேன். என்ற பேர் ஹிப்பி லகரி. இந்தி படங்களுக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, மியூசிக் டைரக்டர். நான் என்ன பண்றாங்கற சொன்னே நீங்க என்ன பண்றேன்னு சொல்றீங்களா? சும்மா சுத்திட்டு இருக்கேன். ஒண்ணு சுத்தலையே. எதுக்கு சுத்தணும்? சும்மா சுத்துவேன்னு சொன்னீங்க. ஒரு சோக் அடிச்ச, நல்லா இருக்கா? மகா மட்டமா இருக்கு. ரசனை இல்லாதவன. நானும் எதிர்பார்க்கல. அப்படியா? என்ன அப்படி பாக்குற? சைட் அடிக்கிற. என்ன சொன்ன? அட, சைட் அடிக்கிறமா? தூரத்துல இருந்து அடிச்சா உனக்கு தெரியாதுன்னு தான் முன்னாடி வந்து அடிக்கிற. எவ்வளவு தைரியம் உனக்கு? அட, சரியா சொன்னீமா. செருப்பால அடிப்பேன். அதெல்லாம் அடிக்கடி வாங்குறது தானே. பரவாயில்ல, நான் வேற பொண்ணை பாத்துக்கிறேன். கங்கராச்சுலேஷன்ஸ். வணக்கம், உட்காருங்க. ஆ, என்ன சர்மா சார்,
மாப்பிள்ள கூட ஐபிஎஸ் பாத்திருக்கீங்க, ஐஏஎஸ் பாத்திருக்கலாம்ல. சர்மா எப்பவும் ரொம்ப புத்திசாலி, ஐபிஎஸ் என்ன எப்பவும் தன கீழே இருப்பாங்கன்னு. நல்லா இருக்கியா? பார்த்தா தெரியல. மொத்தத்தையும் ட்ரெஸ் போட்டு மறைச்சா என்ன தெரிய போகுது? நீ ரொம்ப அழகா இருக்க, அழகா பேசினா இன்னும் ரொம்ப அழகா இருப்ப, அரை குறையா பேசினா நீ இப்படித்தான் இருப்ப. நான் தானும் கூப்பிட்ட, என்னை விட அழகா இருக்கிறீங்க, என்ன சாப்பிடுறீங்க? அழகு என் பொறப்புல வந்தது. என்ற பிரச்சனை அதல்ல, என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். எல்லாரும் சாப்பிடறதான் சாப்பிடுறேன். மத்தவங்க மாதிரி இல்லாம கொஞ்சம் அழகா வேற இருக்கீங்க. அது பாக்குறவங்க கண்ணை பொறுத்து தான். அப்படின்னா என்ற கண்ணு நொல்லக்கணுங்கிறீங்களா? உன் கிராப் ஏன் இப்படி இருக்கு? என்ற பேரு கிப்பி லகரி. நான் கேட்ட கேள்வி அது இல்லையே, இங்க புரோகிராம் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். புரோகிராம் பேரு முட்டாளாக போறது யாரு? இந்த புரோகிராம்ல ஜெயிக்கிறவங்களுக்கு ஒண்ணும் தர போறது இல்ல. ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. என்கிட்ட வச்சுக்காத. ஒரு மாதிரியா இருக்க. என்னமோ எனக்கு இது புதுசா இருக்குடி. ஒரு ஆம்பளை கை மேல பட்டு அப்படிதான் இருக்கு. என்ன எவ்வளவு ஸ்பீடு? தனஞ்சய பொண்ணையார பாக்கணும். திருப்பதிக்கு போய் ஐயப்ப சாமி பாப்பாங்க, வெங்கடாசலபதி தான் பாப்பாங்க. தனஞ்சய பண்ணையார் வீட்டுக்கு வந்தா அவரைத்தான் சந்திப்பாங்க. ஆனா விஷயத்தை எங்கிட்ட தான் சொல்லணும். நீ ரொம்ப அதிகமா பேசுற. இந்த லத்திய அடியில வச்சு தள்ளுனா கண்ணுல வரும். யோ மீன் கீழ இருந்தா சொல்லு. இந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா புதுசா வந்திருக்கேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு. சுப்பையாக்கு ஏற்கனவே சீட்டு கொடுத்தாச்சு, எதிர்த்து யாரும் நிக்க கூடாது சொல்லிருக்கல. அப்புறம் சுயேச்சை நின்று என்னத்த நான் கிளிக்க போறேன்? இவ்வளவு நாளா கட்சிக்காக பாடுபட்டவன் நான் தாங்க. இப்ப சீட் அவனுக்கு கொடுத்தா என்னங்க அர்த்தம்? ஏய், எலெக்ஷன்ல நிக்கணும்னா கஷ்டப்பட தேவையில்ல, பணம் வேணும். உங்ககிட்ட இருக்கா? இல்ல இல்ல, ஒருத்த முன்னேற நினைக்கும் போது பத்து பேரை சேர்ந்து அமுக்க நினைக்கிறீங்களே, அதனாலதான் நீங்க உருப்படாம இருக்கீங்க. எலெக்ஷன் முடியிற வரைக்கும் வெளியே விடாதீங்க. நீர் ஏதாவது கத்துனா வெட்டி போடுங்க. இவன சொல்லுங்க எஸ்பி. என்ன, உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி தான், ஆனா இப்ப பார்த்தேன் கொஞ்சம் இல்ல நிறையவே இருக்கு. எனக்கு கூட உன்ன மாதிரி தான் கொழுப்பு அதிகம். வர்ற எலெக்ஷன்ல ஒரு பாம் வெடிச்சாலும் ஒரு உயிர் போனாலும் சொன்னல என் பவரை நான் அப்ப காட்டுவேன். நீ இவனை எட்டி உதச்ச மாதிரி நான் உன்ன உதைக்க வேண்டியிருக்கும், அதுவும் நடு ரோட்ல. நம்ம பசங்கிட்ட சொல்லி வைடா, எஸ்பி சாருக்கு கொழுப்பு ஜாஸ்தியா, ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. சரிண்ண. சொல்லியாச்சு, நீங்க கிளம்பலாம். யாருண்ணா? உங்க அண்ணனுக்கு மகாத்மா காந்தியை பத்தியே தெரியாது, இவரை பத்தியா தெரிய போகுது? தெரியும்டா. யார் அந்த சார்? அவர் பேரு ஆதிகேசவன் சார். அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது சார், எப்படியும் பத்து நாளுக்கு மேல ஆகும். எனக்கு ஓரளவுக்கு தெரியும், தெரிய வேண்டியதெல்லாம் இதுக்கு முன்னாடி வேற யாரையாவது காதலிச்சாரா இல்லையானுதான். அவருக்கு காதல் படுறதுக்கெல்லாம் நேரம் இல்லமா. அண்ணா இதோ இவன் தான், இவன் தான் அடிச்சது. ஏண்டா எங்க ஆளை எதுக்குடா அடிச்சீங்க? மாமூல் வாங்கினாங்க அதனாலதான் அடிச்சோம். எதுக்கு மாமூல் வாங்க கூடாதா? உங்களுக்கு மாசம் மாசம் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குதுடா. ஆனா எங்களுக்கு யாரா கொடுக்குறா? ஏன் போலீஸ்காரங்க நீங்க வாங்குறது இல்ல? இந்த ஸ்டேஷன்ல யாரும் மாமூல் வாங்குறது இல்ல. பெரிய உத்தமனுங்க எல்லாரும் அடுத்தவனை ஏமாத்தி தாண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கடா. நீங்கடா
தாடியை வளர்த்துக்கிட்டா நீ பெரிய ரவுடியா? போலீஸ் மேல கை வைக்கிற அளவுக்கு தைரியம் போலீஸ் பயம் வேண்டாம். மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வருவீங்க? சார் வர மாட்டேன் சார். வர மாட்டேன் சார். போலீஸ் அடிப்பீங்க? நில்ல ரவுடியா? போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வருவீங்க? வருவீங்கடா. ஒரு நிமிஷம் இருக்க. இப்ப ஓடி போனானே அவனோட வேலை தான் இது. ஹலோ பரத் இருக்காரா? நான் பரத் தான் பேசுறேன். உங்ககிட்ட மினிஸ்டர் பேசணும். லைன்ல இருக்கானா? ஆமா சார். கொடு. ஹலோ பரத். சார் பரத் வெளியே போயிருக்காரு சார். விஷயம் என்னன்னு சொல்லுங்க. பரத் இல்லையாமே. சார் பரத் தான் சார். ஹலோ பரத். நான் பரத் தான் பேசுறேன். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மினிஸ்டர் பேசுறாரு. ஹலோ பரத். சார் சார் பரத் வெளியே போயிருக்காரு சார். மேட்டர் நான் என்ன சொல்லுங்க. யோ பரத் இல்லையா? சார் பரத் தான் சார். ஹலோ. எஸ் நான் பரத் தான் பேசுறேன். சொல்லுங்க. மினிஸ்டர் ஸ்டேஷனுக்கே வராரு. வர சொல்லு. டேய் மினிஸ்டருக்கு வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அரை மணி நேரம் சார். அவர் வர்ற வரைக்கும் இவங்களுக்கு தேவையானதை கொடுங்க. நீ வா. இதுக்கு மேல அடிச்சா செத்துறோம் சார். உட்காரு. என்ன இந்த பக்கம்? சும்மாதான். காபி கூல் ட்ரிங்க் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் உங்ககிட்ட பேசணும். பேசு. அது வந்து என்ன? லவ் மேட்டரா? லவ் பண்றியானு கேட்டேன். அது லவ்னா? இதோ பாரு. எந்த ஒரு பொண்ணும் நாலு பேரை அடிக்கிறவனை பார்த்து பெரிய ஹீரோ நினைச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாலு பேரை அடிச்சதுனால நான் ஒண்ணு பெரிய ஹீரோ கிடையாது. நான் பண்ணது என்னோட வேலை, அவ்வளவுதான். நீ லவ் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய ஆள் கிடையாது. ஒழுங்கா படிப்பை முடிச்சு உங்க அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணி. குட் மார்னிங் சார். பரத்ங்கிறது நீ தானா? ஆமா சார். என்ன சார் நீங்க வந்திருக்கீங்க? ஒரு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன். சார் ஐ அம் சாரி. நம்ம ஆளுங்க ஏதோ கலாட்டா பண்ணாங்களாம். நான் இல்ல. வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்கன்னு தெரிஞ்சது. உடனே அனுப்பிட்டேன் சார். போயிட்டாங்களா அவங்க? நான் வந்த உடனே அனுப்பிட்டேன் சார். சரி வரேன். என்னடா முறைங்கிற ஜால்ரா போடா. என்ன சொல்லு? என்ன சொல்றது? அது எப்படி சொல்றதுனே தெரியல. இத பாரு. பொண்ணுங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டுட்டு ஒழுங்கா இருந்தா எவ்வளவு நல்ல பேர் வருமோ, அதே மாதிரி பசங்க பின்னாடி சுத்தினா அவ்வளவு கெட்ட பேரும் வரும். உன் காதல் போனாலும் பரவாயில்ல. உன்னை பெத்தவங்களோட மரியாதை போக கூடாது. ஞாபகம் வச்சுக்க. போ. இந்த மாதிரி எல்லாம் பேசி நீங்க என் மனசுக்குள்ள வந்துட்டீங்க. வரட்டுமா? பரவ சிவம். அதையெல்லாம் விடுங்க. பத்திரிக்கைக்காரங்க என்ன வேணாலும் எழுதுவாங்க. சரி நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. சரி நான் அப்புறமா போன் பண்றேன். வெங்கட். ஒரு இடம் கூட பாக்கல. எல்லா இடத்துலயும் அடிச்சிட்டான். ரொம்ப மோசமானவன். பரத். என்னையா எங்க ஆளுங்களை இப்படி போட்டு அடிச்சிருக்க? சாரி சார், நம்ம ஆளுங்க கொஞ்சம் ஓவரா போயிருக்காங்க அதனால. சரி சரி எங்க ஆளுங்கிட்ட மன்னிப்பு கேளு. சரி சார், போன் அவர்கிட்ட கொடுங்க. என்னடா? ஹலோ. என்னடா சாரி சொல்லணுமா? சரி இப்ப சாரி சொல்றேன். மத்தியானம் வீட்டுக்கு வந்து அடிப்பேன். மறுபடியும் சாரி சொல்றேன். ராத்திரி வந்து அடிப்பேன். திரும்பவும் சாரி சொல்றேன். இப்படி ஒரு சாரி வேணுமாடா? வேண்டாம்ணா. சரிண்ணா. நம்மள தொட்டதுக்கு ரொம்ப பயப்படுறான். ஆனா ரொம்ப ஓவரா அடிச்சிட்டான்ண்ணா. சார் நான் மாலுகம் தெரிஞ்சு அடிச்சு விளையாடுறேன் சார். அந்த விஷயம் எனக்கும் தெரியுங்கய்யா. போலீஸ்காரங்கிட்ட அதிகமா வச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். நம்மளும் அதிகமா அவங்ககிட்ட வச்சுட்டா நமக்கு நாளைக்கு இதே கதிதான் சார். அவனை பார்த்தா ரொம்ப புத்திசாலியா இருக்கான். போலீஸ்ல இருக்கிறத விட அரசியல் இருந்தா நான் சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவான். பரத், என் பொண்ணு உன் மேல ரொம்ப ஆசைப்படுறா. என்னன்னு தெரியல. ஆனா நீ அவளுக்கு கொடுத்த அட்வைஸை பார்த்து உன் மேல ஆசைப்படுறேன். என் வார்த்தையை தட்ட மாட்டாங்கிற நம்பிக்கையில கேட்கறேன். நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சார் நீ ஆர்டர் போட்டோட செய்யறதுக்கு இந்த டியூட்டி இல்ல, கல்யாணம். ஏதோ உங்க பொண்ணு கேட்டாலேன்னு இல்லாம ஒரு அப்பாவா இருந்து யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரி ஒரு கோபக்காரனுக்கு உங்க பொண்ணை கொடுக்கறது நல்லா இருக்காது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்துகிட்டு டிஜியோட பொண்ண கல்யாணம் பண்றது எனக்கு சரிப்பட்டு வர. பாக்குறவங்க ப்ரமோஷன் காசு செஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஐம் சாரி. வர சார். பரத், இத பாரு. இது ஆசிட். உன் மேல ஊத்த மாட்டேன். நானே என் மேல ஊத்திப்பேன். என் உடம்ப தொடுறதுன்னா அது உன்னோட கையாதான் இருக்கணும். எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா
அது உன் கூடவா தான் இருக்கணும். அப்படி நடக்காம போனா என் முகத்துல இந்த ஆசிட நான் ஊத்திக்குவேன். கையில் இருக்கிற பாட்டில நீ உடைக்கலாம், மனசுல இருக்கிற நினைப்ப உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உன்னை காதலிச்சுட்டே தான் இருப்பேன், நீயும் என்ன காதலிக்கணும், வேற வழி இல்ல. சடனா லவ் பண்ணுதே அப்படி என்ன மிஷினா சுவிட்ச் ஆன் பட்டன் ஓடுறதுக்கு டைம் எடுத்துக்க. சரி யோசனை பண்ணி சொல்றேன். ஓகே இப்ப யோசனை பண்ணி பாரு, கரெக்டா இருக்கும். டோன்ட் வரி, வெறும் லோ பிபி தான், பயப்படுறதுக்கு ஒண்ணே இல்ல. தொடர்ந்து டேப்லெட் எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். டாக்டர் சார், தேவைப்பட்ட ஹாஸ்பிட்டல் சேர்க்கலாம்களா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் தேவை. சரிங்க நான் வரேன். ஆ போயிட்டு வாங்க. அம்மாடி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்ட, சமையல நான் பாத்துக்கிறேன். ஆ பேசுன, ஊருக்குள்ள ஒரே எலெக்ஷன் கலாட்டமா இருக்குதா? நாம இங்க வந்ததுல இருந்து புளிப்பந்தல் அமைதியே எல்லாம் போயிருச்சான். நம்மள அங்க வர சொல்லி சத்தியமூர்த்தி சண்டை போடுறான். ஹலோ. நம்ம ஏரியாக்கு புதுசா ஒரு எஸ்பி வந்திருக்கான், எலெக்ஷன் வேலை பண்ண விடாம ரொம்ப இடைஞ்சல் பண்றான். என்ன பண்ணலாம்? நீ பண்ண வேண்டியதை பண்ணிக்கிட்டே இரு, மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கறேன். சரி வச்சிடறேன். உன் புருஷன் வர சொல்லு. சரி. பின்னாடி தள்ளுறாங்க. தள்ளாதன் சொல்றல, மெதுவா போப்பா. நான் பின்னாடி தள்ளுறாங்கன்றல்ல. எந்த இடத்துக்கு சார் மாத்திருக்காங்க? நம்ம ஸ்டேட்டை விட ரொம்ப தூரமா டிமோட் பண்ணி ஜெயில அனுப்புறாங்க, தீகார்க்கு. Thank you.
அடிக்கிறியா? அடிடா. என்கிட்ட வா. மன்னிச்சிருங்க சார், நான் இந்த ஜெயில 22 வருஷமா இருக்கேன். இது வரைக்கும் யாரையும் எதிர்த்து பேசினதில்ல. இவங்க உங்களை ரொம்ப கேவலமா பேசினாங்க, அதனாலதான் அடிச்சேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. கேசவன் சார், 22 வருஷமா இந்த ஜெயில நீங்க எதுக்கு இருக்கீங்கன்னு தெரியாது. ஒரு மனுஷனுக்கு 22 வருஷமா ரிமாண்ட் எதுக்குன்னு புரியல. உங்க கேஸ் விசாரணைக்கு எப்ப வரும்னு தெரியல. அதை விட நீங்க இந்த ஜெயில இருந்து சீக்கிரம் போவீங்களான்னு கூட தெரியல. நிச்சயமா இந்த ஜெயிலுக்குள்ள மட்டும் சாக மாட்டேன். ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது காத்து, நீர், தூக்கம், ஆகாரம், இது மட்டுமே கிடையாது. பக கூட வாழ வைக்கிறேன். என்னைக்கு இருந்தாலும் நான் பிறந்த புலிப்பந்தல் மண்ணில தான் நான் சாவேன். நான் வேட்டையாடணும்னு நினைக்கிறவங்களை வேட்டையாடிய தீருவேன். இக்பால் ஹுசைன், விக்ரம் சிங், நாராயண் சேட், சங்கர் யாதவ், விக்ரம் சிங்கா, ஏழுமலை, டேவிட்சன், வில்லியம்ஸ், ராஜேஷ், மகேஷ் சிங், கிருபால் சிங், மைக்கேல் ஜான். இவனுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகம் போல இருக்கு. இப்ப குறைஞ்சிருச்சு சார். அப்புறம் இது ஆதி கேசவன். என்ன சொன்னீங்க? ஆதி கேசவன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க சொல்லுங்க சார். அத தெரிஞ்சுக்கத்தான் 22 வருஷமா முயற்சி பண்றேன். இன்னும் தெரியல. 22 இயர்ஸ்! மை காட்! தெரியவே கூடாது. நீங்க ஜெயிலுக்கு வந்தப்ப போட்டிருந்த ட்ரெஸ் இது. ரத்த கரையோட இருந்தது. எங்க ஒரு கதர். அந்த ரத்த கரை இன்னும் மாறாமதான் இருக்கு. அந்த பகை மாறல. கொதி கொதி கொதின்னு இன்னும் கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. உங்களுக்காக இந்த ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. எனக்கு இப்ப ஒரு 10,000 ரூபாய் வேணும். எங்க ஊருக்கு போனதை அனுப்பி வைக்கிறேன். வாங்கிக்கோ ஆதி கேசவா. சரவா 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 சரவ
சம்பங்கி என்ன இருக்கா? என்ன சம்பங்கி என்ன? பரவாயில்லையா? நல்லா இருக்கு. ஆதி கேசவன்டா, ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம என்ன கொண்டுடு. உன்னை பார்த்துக்கிட்டு ஒரு செகண்ட் கூட என்னால உயிரோட இருக்க முடியாது. வாழ்றதுக்கு முயற்சி பண்ணடா. கொல்லு கொல்லு, நான் எப்படிடா கொல்லப்படுறது? ஏதாவது பண்றா? இத சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? வாழ்றதுக்கு முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணு. ப்ளீஸ், எனக்கு பிரஷர் வந்துருச்சு. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். என்னை இம்சப்படுத்தாத, என்னை ஒரேடியா கொண்டு போட்டுடு ப்ளீஸ் ப்ளீஸ். உன் காலை கூட பிடிக்கிறேன். ஏன் சாவு உனக்குள்ள டென்ஷனையும் பயத்தையும் உருவாக்கிடுச்சா? யாரா இருந்தாலும் இப்படித்தான்டா. அடுத்தவனை கொல்லும் போது அந்த கஷ்டம் உனக்கு தெரியலையா? உன்ன மாதிரி கோழை எல்லாம் ஏண்டா நான் பிறந்த ஊர்ல பிறந்தீங்க? வெக்கம் கெட்ட பசங்களா. ஹலோ, டேய் சிவாஜி, பெரிய அண்ணன் உயிரோட தான் இருக்காரு. நாளைக்கு புலிப்பந்தலுக்கு புலி வந்து இறங்க போகும். மாப்பிள்ள உயிரோட இருக்காராமா? உண்மையாவா? மாப்பிள்ள உயிரோட தான் இருக்காருமா? சொல்லு சத்தியமூர்த்தி.
நம்ம ஊர் கதர் சட்டனை போட்டுக்குங்க. சத்தியமூர்த்தி அண்ணா சொல்லு. கேசவன் உனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காரு. 6வது நிமிஷத்துல ஓ சைட்ல இருந்து ஒரு ஆளோ இல்ல எந்த ஒரு பொருளுமே இந்த இடத்துல இருக்க கூடாது. நீங்க எங்க போனாலும் அவருக்கு கவலை இல்ல. கிளம்புங்க. ஆஹா, ஆட்டு மந்தை போற மாதிரி எவ்வளவு அழகா போயிட்டு இருக்காங்க. யாருமா நீ? என் பொண்ணுதானே. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஒரு விஷயத்துக்காக நீ என்ன மன்னிக்கணுமா? நான் உன் புருஷனை கொண்டுதான் ஆகணும். கண்டிப்பா கொண்டுருவேன், கொண்டே தீருவேன். கொண்டுடுங்கண்ணா. நீங்களும் நானும் ஒன்னா பிறந்தோம், ஒன்னா செத்து போவோம். நடுல அவன் யாருண்ணா? பாதியில வந்தவன் பாதியிலே போட்டோம். நீங்க கொல்லணும் நினைச்சா கொண்டுடுங்கண்ணா. தம்பி, தங்கச்சிக்கு நீ தானப்பா போட்டு வைக்கணும். கேட்டா கட்டுன புருஷனை இயக்குனுடன் சொல்ற தங்கச்சிய பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. வாமா. டேய், தங்கச்சி புருஷன் உன்னை விட்டு வச்ச, ஆனா நீ என்ன சாகடிக்க நினைச்ச. இருந்தாலும் நான் விட்டுடுறேன். ஏன் தெரியுமா? என் தங்கச்சி நெத்தியில இருக்கிற பொட்டுக்காக. மறுபடியும் என் பக்கமோ என் வீட்டு பக்கமோ எட்டி பார்த்த இந்த விரல் இங்க இறங்கிடும். ஜாக்கிரத போட. போயிட்டு வாமா. சோமசுந்தரம் இப்ப எம்பி ஆயிட்டான். அவன் மச்சான் எம்எல்ஏ ஆயிட்டான். சிவராம ஒரு கல்யாணத்துக்காக ஹைதராபாத் போனா அவனை அங்க போட்டாங்க. கொலை பண்ணவ கிடைச்சான். அவன் எப்படி என்ன கிடைப்பா? மனைவிய பத்தி எத்தனையோ பேர் எவ்வளவோ பெருமையா எழுதிருக்காங்க. அப்படி ஏன் எழுதிருக்காங்கன்னு ஒன்னு நினைக்கும் போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
யார்? நம்ம பையனா? ஆமாங்க. ஜாடம் மட்டும்தானா இல்ல ரோஷம் இருக்கா? அவன் உங்க பிள்ளைங்க. போலீஸ்காரன் ஆயிட்டியா? அந்த உத்தியோகம் உனக்கு தேவையா? இல்லாதவன கொடுத்தா அந்த உத்தியோகம் உனக்கு சாப்பாடு போடும். உனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. இந்த வம்சத்துல மிஞ்சின ஒரே வாரிசு நீதான். இந்த ஊர் உன்னை மகாராஜா மாதிரி பார்த்துக்கும். வந்துரு. கதர் போட வேண்டிய உடம்புல காக்கி சட்டை வேண்டாம். வேலையை விட்டு கதர் சட்டை போட்டுக்கிட்டு கத்தியை பிடிச்சுக்கிட்டு பாம போட்டுக்கிட்டு ஊரு நாளாவது சந்தோஷமா வாழ்ந்திருப்பீங்களா? எங்க சொல்லுங்க. இனிமே அதை விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சத்தியமூர்த்தி, சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்து இப்ப நமக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டான். ஒரு ஆட்டை அடிச்சு சாப்பாட்டை போடு, சாப்பிட்டுட்டு தூங்கட்டும். இவன் ஒரு சின்சியர் ஆபீசர், அவங்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும்னா இவன் தான் சரி. சின்சியாரிட்டி அவர் ரத்தத்திலேயே இருக்குங்க. அப்படின்னா எங்க ரத்தத்துல சூடு சொன்ன இல்லையா? அவங்க பிளட்டுக்கும் உங்க பிளட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தம்பி. என்ன என்னடா வித்தியாசம்? ஒரு நிமிஷம் இருங்க. இது விஸ்கி, இதெல்லாம் ஊத்திட்டேன். இது சோடா. முதல்ல அமைதியா இருக்கும், நேரம் வரும்போது கொப்புனு பிடிக்கும். அது அவங்க ரத்தம். முதல்ல பொசு பொசுனு பொங்கும், பொங்க வேண்டிய நேரத்துல பொசுக்கணும் போயிரும். இது உங்க ரத்தம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உடம்புல உயிர் இருக்கு. அவன் பையன் நமக்கு பாதுகாப்பா இருந்தா ஒண்ணு அவன் இவனை கொள்ளுவான், இல்லன்னா இவன் அவனை கொள்ளுவான். எது நடந்தாலும் பிரச்சனை நமக்கு இல்ல. அந்த ஏசிபிய இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும். ஹலோ, வணக்கம் சிவாஜி சார், நான் காசிமணி. ஐயோ, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வேலை முடிஞ்சிருச்சு, நிம்மதியா இருங்க. அவன சும்மா விட கூடாது, பண்ணி அவங்கள தீர்த்து கட்டணும்டா. ஓய் ஓய், இவன் போட்டோ இருக்கீங்க? ஏற்கனவே சொன்னல இவன் போட்டோ இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு. ஆதி கேசவனோட தங்கச்சிய பார்க்க வேண்டி இருக்கும். வீட்டு பொம்பளை எதிர்த்து பேசிட்டா அதுக்கப்புறம் ஆம்பளை பேசவே கூடாது. அவசரப்படாத, பொறுமையா இரு. போட்டோ தானே, வா சாப்பிடலாம். நானும் எத்தனை நேரத்துல சாப்பிட்டுருக்கமா, ஆனா இவ்வளவு டேஸ்டா கோழி குருமா சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப நல்லா இருக்குமா. டாடி, அங்கிள பார்த்தா பரத் மாதிரியே இருக்குல்ல. இவர் பரத் மாதிரி இல்ல, பரத் தான் இவர் மாதிரி இருக்காரு. என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? மரத்துக்கும் செடிக்கும் இருக்க வித்தியாசம். நீ சாப்பிடு. என் பொண்ணு இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. பரத்துக்கு இங்க டிரான்ஸ்பர் ஆயிட்டுன்னு தெரிஞ்ச உடனே நான் இங்கே இருக்கணும்னு சொல்றேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்ன இங்க தங்குறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் விட்டுட்டு போறேன். இந்த ஊர் இளவரசனை கல்யாணம் பண்ணிக்க போறான். நீ அதிர்ஷ்டக்காரி தான், ஒன்ன இங்கே விட்டு போங்க. கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறேன், வந்து அச்சத போட்டு போங்க. சரிங்க, சாப்பிடுங்க. புதன் சுக்ரன் குரு, எந்த கணக்கு போட்டாலும் சரியா வர மாட்டேங்கிட்ட. ரெண்டு மணி நேரமா கணக்கு போட்டு இருக்க, சீக்கிரமா சொல்லியா. நீயே மூர்த்த குறி குறி போன தெரியுமா? பஞ்சாங்க தரத்துல கை நடுக்குதுல்ல. ரொம்ப அதிகமா பேசுற நீ. ஐயர, ரொம்ப கோவப்படாதீங்க, வந்து உட்காருங்க. நானா கோவப்படுதேன்? நான் ஏன் கோவப்படுதேன்? ஐயாவோட பையன் கல்யாணம், அவ்வளவு சுலபம் முடிச்சிட முடியுமா? கணக்கு கணக்கு சார், கிழிஞ்சிர போது பஞ்சாங்கம். ஓஹோ, டபுள் மீனிங்ல வேற பேசுவியா? ஐயர், எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சொல்லுங்க. ஏ, வர வர யாருமே நீ மதிக்க மாட்டேங்கல. ஏன்னா பஞ்சாங்கம் பார்த்து குறிக்கணும்ல. இது என்ன விளையாட்டா? நானே குழம்பி போயிருக்கேன். முகூர்த்த தேதி குறிச்ச உடனே உன் பையில போம் வைக்கிறேன்டி.
நீங்க மனசுல என்ன நினைச்சீங்க? நான் எதுவும் நினைக்கலையே. எனக்கு எல்லாமே தெரியும். என்னோட மஞ்சபையில பாம்பு வைப்பியோ? என் ஊர் திருநெல்வேலி பஞ்சாங்கத்தை ஆறு மாசம் கழிச்சு நல்ல முகூர்த்தம் இருக்கு, அப்பதான் நல்லா இருக்கும். ஏற்பாடு பண்ணுங்க ஜோசியரே. யா, ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வரீங்களா? என்னன்னு சொல்லு. முகூர்த்தத்தை கொஞ்சம் சீக்கிரமா. ஐயர் நீயா? நானா? என்ன கோவப்பட வைக்காத. என்ன இது? வாங்கிக்க சொல்றேன். லஞ்சமா? இந்த சீனிவாச ஐயர பணத்தால வாங்க முடியாது. பணத்துக்கு நான் மயங்க மாட்டேன். எனக்கு ரெண்டுதான் தெரியும், ஒன்னு குடுக்கறது இன்னொன்னு அடிக்கிறது. நீ அடிப்பியா? எங்க அடி பாக்கலாம். அம்மா நடி. ஆமா, மூக்கு என்னாச்சு? பொண்ணு அடிச்சிட்டாளா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? சீனிவாச ஐயர். ஓஹோ, தசாவதாரம் கதை தெரியுமா? அது என்னோட கதை தான். ஹீரோ ஐயரா இருந்தா நல்லா இருக்காதுன்னு என்னைய ப்ரொடியூசரா மாத்திட்டாங்க. எப்படியோ கால் தவறி விழுந்துட்டேன், அவ்வளவுதான். முதல்ல முகத்தை எப்பன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா. அந்த பாயிண்ட் வர்றேன். அது வந்து ஐயா, ஒரு அரை மணி நேரத்துல நல்ல முகூர்த்தம் இருக்கு ஐயா. அரை மணி நேரத்துலயா? அரை மணி நேரத்துல எப்படிங்க? அரை மணி நேரம்னா அது நாளைக்கு நல்ல நாளுமா? நாளைக்கு ரொம்ப நல்ல நாள் ஐயர. யா, கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா? ஆத்தாடி, என்னமோ இந்த இடத்த பார்த்தாலே அழுக தானா வருது. எது கூப்பிட்டீங்க? தோல்ல கைப்படாதீங்க, விஷயத்த சொல்லுங்க. ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு சொல்லுங்க. சீக்கிரம் வைக்கலன்னு அவி அடிச்சாவ? வெளியே சொல்லக்கூடாது. அடி ரொம்ப ஓவர் ஆகி போச்சு. சீக்கிரம் வச்சா நானும் அடிப்பேன். ஏய், நான் யார் தெரியுமா? சீனிவாச ஐயர் பொம்பளை பிள்ளைங்கிறதுனால கொஞ்சம் விட்டுட்டேன். நானும் டெய்லி ஜிம்முக்கு போறேன். ஐயோ அம்மா, பேக் இருக்கு, பஞ்சாங்கம். கேசவன் ஐயா, உங்க குடும்பத்துக்கு பஞ்சாங்கம் பாக்குறதுக்கு என்னால முடியாது. நீங்க யாரையாவது ஜப்பானுக்கு அனுப்புனீங்கன்னா அங்க நல்ல சண்டை போட தெரிஞ்ச வித்தக்கார ஐயர் இருப்பாங்க, அவங்களால மட்டும்தான் முகூர்த்தம் குறிக்க முடியும். அம்மா, முட்டி வலிக்குதே. ஐயோ அம்மா, ஐயோ நல்ல மாட்டேன். கொஞ்ச நாள் நான்வெஜ் சாப்பிடல, அதான் உடம்பு அடியே தாங்க மாட்டேங்குது, ரொம்ப வலிக்குது. கதவை பூட்டி போட்டு அடிக்கிறாங்களே, இன்னைக்கு காலையில் யார் முகத்துல முடிச்சனோ? அம்மா அம்மா, பிரீத்தி நீயும் பரத்தும் பேசி சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த இடத்தை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஏறுது. கல்யாணத்துக்கு என்ன இப்ப அவசரம்? நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் ஆன அப்புறம் உன் புருஷனுக்கு எல்லாத்தையும் காமிக்கணும்னு. அத சீக்கிரம் நிறைவேற்றலான்னு தான். ஆமா, ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறியோ? நீங்க தானே கத்து கொடுத்தீங்க. ஹலோ, ஆதி கேசவன்டா. என்ன ஜட்ஜ், என் பையனை உன் கூட வச்சுக்கிட்டு நீ உயிரோட வாழ்ந்துடலான்னு பாக்குறியா? என் பையன் மட்டும் இல்லடா, அந்த தெய்வமே குறுக்க வந்தாலும் உன்னை சாவடிச்சே தீருவேன். நாளைக்கு 11 மணிக்கு உனக்கு தீர்ப்பு. செக்யூரிட்டி.
டைம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார், கரெக்டா 10:59. என்னடா இது? கோர்ட் நினைச்சா சினிமா தியேட்டர் நினைச்சியா? கால்ல ஒரசுற ஏமா கத்துற? யாரையா கத்துறாங்க? கால்ல ஒரசுற ஆர்டர் ஆர்டர் பொம்பளைங்க அவ்ளோ எலக்கறமா போச்சா? தம்பி, நமக்கு இங்க ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா எரிக்கிறதுக்கு நம்ம அண்ணனோட பாடி தான் நமக்கு முழுசா கிடைக்கலையே. சின்ன பீஸ் தானே, சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். எங்கட இருக்கும் அந்த ஆதிகேசவன்? என்னமா வீட்டுல இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு? அவசியத்தை எனக்கு என்ன தீட்டு? அந்த வீட்டு மருமகளை அனுப்பினாலும் நான் இன்னும் உன் தங்கச்சியா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். அவனை சாகடிச்சதுக்கு இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லலான்னு வந்திருக்கேன். என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. வேண்டாம், சொன்னா கேளு, வெளியில போயிடு. உங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? இப்போ கூட உன்னை கொலை பண்ணணும்னு எனக்கு தோணல. போடா, அவனை கொண்டுடுனா வெட்டி போடுங்கண்ணா. தப்புமா? தப்பே இல்லண்ணா. எங்க அண்ணனையும் கொலை பண்ண பாக்குறீங்கடா? வேண்டாமா. பொம்பளை பொண்ணு மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் போது மஞ்சள் குங்குமத்தோட அனுப்புவாங்கண்ணா. ஆனா நீங்க எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனீங்க. அவ மிருகன்னு தெரிஞ்சு கூட பிறந்து விட்டு கௌரவத்துக்காக இவ்வளவு நாள் கொடுமை நடத்தின அந்த மிருகம் என் அண்ணனைய கொலை பண்ண வரும்போது அத பார்த்துட்டு சும்மா இருக்கிற தங்கச்சி நான் இல்லனா? எங்க அந்த ஆதிகேசவன்?
எங்க அண்ணனே சரண்டர் ஆனாலும் ஆவாரே தவிர உன்னால அவரை பிடிக்க முடியாது. ஆமா, எங்க அண்ணன் அப்படி என்ன தப்பு பண்ணாரு? இவனுங்க இந்த பூமிக்கு பாரம், இந்த பாவிங்க கொல்றது தப்பே இல்ல. இந்த ஊர்ல யாரா இருந்தாலும் ரெண்டு பேரை தான் கையெடுத்து கும்பிடுவாங்க, முதல்ல அந்த கடவுள, அப்புறம் என் அண்ணன. இவர் யாரு நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி 100 பிறந்த நாள் கொண்டாடணும். முதல்ல சித்தப்பா கால்ல விழுமா. நல்லா இருமா. இந்த நிலத்தை கூட நம்ம வாங்கணும்னா, நம்ம நிலத்துக்கு போகணும்னா எப்பவுமே வெங்கட்ராம நிலத்த வழியா தான் போக வேண்டி இருக்கு. அவனுக்கு நமக்கு தான் பிரச்சனையா இருக்கு. இதுல எப்படி அவன் நமக்கு நிலத்தை விற்பான்? கர்ப்பமான கலைக்க சொன்னா கலைக்க மாட்டேங்கடா. அண்ணா, உங்களுக்கு எங்களுக்கு நடுவில் எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம், ஆனா இங்க பிரச்சனை வேண்டாம். ஏன்னா நீயும் பணக்காரன், நானும் பணக்காரன். லேபர்னா இவ கூலிக்காரி. இப்படி கொடூரமா கொலை பண்ணிட்டு ஜாதிய பத்தியாடா நீ பேசுற? என்னடாச்சு, என்ன பண்ணா என் பையன்? ஒரு பொண்ணோட உயிரை எடுத்துட்டான். கல்யாணம் பண்ணாமலே ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு அந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்க மருந்தை கொடுத்து கொண்டுட்டான். சாகும் போது அந்த பொண்ணு துடிச்ச துடிப்ப இவனும், அந்த பொண்ணை பறி கொடுத்த அப்பாவோட துடிப்ப நீயும் பாக்கணும்னு இவனை உன் கண்ணு முன்னாடியே கொல்ல போற. ஏ இளங்கோ, அந்த ஊத்து அருந்த ஊத்துற, நான் உன கொல்லுடுவா. ஊத்துறா, என்ன கொண்டுடாதீங்க. வேணாம், தமிழ்நாட்டுல எந்த இடத்துக்கு வேணாலும் போ, திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல. உன் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் எல்லாரையும் கூட்டிட்டு வா. ஒரே ஆள் அனுப்ப, பதட்டமே இல்லாம வெட்டி வீசுவேன். வரியா? மறுபடியும் நீயோ உன் பிள்ளைங்களோ தப்பு பண்ணா தலைய சீவிருதான். அப்பா, பெரியவர் வீட்டுக்கு போகணும், ஏற்பாடு பண்ணு. சரிப்பா. என்ன அப்படி பாக்குற? பொண்ணு கூட உங்க அழகுக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. ஏ, அழகு பொண்ணுகளுக்கு தான் சொந்தமா? கடவுள் நமக்கு அழகான உருவத்தை கொடுத்துட்டாரு, நாம அதை அழகா பாத்துக்க வேணாமா? இந்த அழகான முகத்தை அக்கறையா பாத்துக்க வேண்டதுனாலதான் கடவுள் உன்னை என்கிட்ட கொடுத்திருக்காரு. நேத்து வரைக்கும் உங்க பார்வையாலேயே நீங்க மயக்கனீங்க,
இன்னைக்கு உங்க பேச்சாலையே நாய்க்கிட்டு இருக்கீங்க. பேச்சால இல்ல, முத்தம்பள்ளையால கொஞ்சம் போறேன். சரியான ஆளுதா. நான் பெரியவரை பார்க்கணும். வணக்கம் பெரியவரே. வணக்கம் வெங்கட்ராமா. என்ன வழி மாறி வந்திருக்க? வேற வழி இல்ல. புரியலையே. நம்ம சின்ன வயசு நட்பு அப்ப எதிர்பாராத விதமா விரோதம் ஆயிடுச்சு. இப்ப அது எல்லாத்தையும் மறந்துடுவோம். போங்க உள்ள. நான் சண்டை போட வரலப்பா. என்னோட மனக்கஷ்டத்தை உங்க ஐயா கிட்ட சொல்ல வந்திருக்கேன். நான் அஞ்சு பிள்ளைகளை பெத்தேன். பாண்டவர்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா தருதலையா இருக்காங்க. நீ ஒருத்தனை தான் பெத்த. ஆனா அவன் ராஜா ஆம்பள சிங்கம். அவனை பார்த்தா இந்த ஊரே கையெடுத்து கும்பிடுறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு புள்ள பிறக்கலையேன்னு நான் வருத்தப்படாத நாளே கிடையாது. உன்னோட பரம்பரை ரத்தம் எனக்கு வேணும். உன் புள்ள மாதிரி ஒரு புள்ள என்னோட வம்சத்திலையும் பிறக்கணும். எனக்கு பொம்பளை புள்ள இல்லப்பா. நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்லன்னு உன் பிள்ளைக்கு கொடுத்து நானும் ஒரு பேரனை வாங்கியிருப்பேன். வெங்கட்ராமா வருத்தம் பா, வருத்தம். நான் தினமும் எனக்குள்ளேயே குமிரிக்கிட்டு இருக்கேன். பெரியவரே, இத நான் உங்க கைகளா நினைக்கிறேன். காலு, உன் வீட்டு பொண்ணை என் வீட்டுக்கு மருமகளா அனுப்புப்பா. இந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். என்ன நம்புப்பா. என்ன பேசுற நீ பெரியய்யா? இது வரைக்கும் உங்க வீட்டுக்கு கையேந்தி வந்தவங்க வெறும் கையோட போனதா சரித்திரமே இல்ல. இப்ப நான் கையேந்தி வந்திருக்கேயா? கையேந்தி வந்திருக்கேன் இல்லன்னு மட்டும் சொல்லிட்டத. அது பையன் வேற ஊர்ல இல்ல, அவனை கேட்கணும். இல்ல, அவன் கேட்டா இதுக்கு ஒத்துக்கவும் மாட்டான், என்ன நம்பவும் மாட்டான். நீ என்ன நம்புப்பா? இதுல எந்த சூழ்ச்சியும் இல்ல, எந்த சதியும் இல்ல. இந்த ரத்தத்து மேல சத்தியமா சொல்றேன். உன் வீட்டு பொண்ண என் வீட்டு தேவத மாதிரி பாத்துக்கிறேன். உன் பொண்ணு மூலமா தாய்மாமன் ஜாடியோட இருக்கிற ஒரு பேரை ஏ வம்சத்துல வருவாங்கிற ஆசைதான். வேணாம்னு சொல்லிட்டத. நம்ம சின்ன வயசோட நடத்த மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஒரு கோரிக்கையாவது ஏத்துக்கப்பா. இல்லன்னு மட்டும் சொல்லிட்டத. போதும்பா, இது போதும். கேக்குறவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம், சொத்த கூட தானம் பண்ணலாம், ஆனா பொம்பளை பிள்ளைய மட்டும் தானம் பண்ணக்கூடாதுப்பா. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நான் இதுவரைக்கும் எந்த தப்பும் பண்ணல. இப்பவும் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நினைக்கிறேன். உங்க அப்பாவோட முடிவு உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலன்னாலும் அவர் வாக்க காப்பாத்துற மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்துப்பா. பொண்ணோட அப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு நாளைக்கு பாத பூஜை பண்ணிதான் ஆகணும். என்னன்னா அது? ஏன் இவரு கால நாங்க கழுவுல நல்லா இருக்க கதை. உங்க அப்பங்க ஐயே புண்ணியம் பண்ணிருக்கு, அதனாலதான் அண்ணனோட கால கழுவுறதுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. வர சொன்னீங்களாமே. கட்டுப்பாட்டை மீறி சின்ன குழந்தைகளையும் பொம்பளைகளையும் வெட்டி சாகடிச்சிட்டான் வெங்கட்ராமன். ஊர்ல செய்தி பரவக்கூடாது. இந்த குடும்பத்தோட பொணங்கள் என்னாச்சுன்னு
யாருக்கும் எப்பவுமே தெரியக்கூடாது. புரிஞ்சதா? புரிஞ்சது. இவங்க ரத்தத்துல கடவுள் என்ன தடா கடந்திருப்பாரு? சின்ன குழந்தை கூட கத்தி தூக்குது. கொன்னுடுங்க, கொன்னுடுங்கடா இவனையும். மாப்பிள்ளை குடிக்க வர சொல்லுமா? தேவி, எங்கம்மா போற? அவர் கூப்பிட்டாரா? அவர் அங்கல்லமா இருக்காரு. ஓ, அங்க போயிட்டாரா? வாமா, நல்லா இருக்கீங்களா? இல்லையே. இல்ல, அது வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தயங்கிதான். தங்கச்ச கூட்டு போய் என்னாச்சு? உங்க அப்பா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மண்டபத்துல இருந்து போயிட்டாரு. எதுக்கு? அது வந்து எங்க அப்பா வரதட்சணை பத்தி பேசினாரு, அது பிடிக்காம அவர் போயிட்டாரு. என்னது? அப்பா அவசரப்பட மாட்டாரு? ஏன் அவசரப்பட மாட்டாரு? அவசரப்பட்டுதான் இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. சத்தியமூர்த்தி, நான் போய் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வரேன். என்ன, ஒரு 30 கிலோமீட்டர் தானே? டேய் வாங்கடா, நான் இப்ப வந்துடுறேன். அப்பா, அந்த சத்தியமூர்த்தி பெரியவரை தேடி போயிருக்கான். திரும்பி வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அவர் அங்க இல்லைன்னு தெரிஞ்சா 5 நிமிஷத்துல மந்திரத்தை சொல்லி கல்யாண சடங்கு முடிக்க சொல்லு. அதுக்கப்புறம் நான் வந்து சாவு சடங்கு முடிச்சு வைக்கிறேன். ஏ தேவா! அப்பா, மொத்த சட்டையும் ரத்தத்துல நனைஞ்சு போச்சு, புதுசா ஒன்னு எடுத்துட்டு வாடா. தப்பா நினைச்சுக்காதப்பா, உங்க அப்பா கோபம் தெரியாம கேட்டுட்டேன். பரவாயில்லங்க, பொண்ணு பெத்தவங்களுக்கு கோபம் வரக்கூடாதுன்னு எங்க அப்பாவுக்கு தெரியல. அப்பா, ராகு காலம் வந்துருமா, பொண்ண நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். வாப்பா, தங்கச்சி சீக்கிரம் அனுப்பி வை. ஆம்பளனா, தப்பு தண்டா எல்லாம் பண்ணுவான். அப்பா அவசரப்பட மாட்டாரு. உங்க அப்பா கோவத்தை பத்தி எனக்கு சின்ன வயசுல தெரியும்பா. அவர் வரமாட்டாரு. எப்படி நாளைக்கு உங்க வீட்டுல விசேஷம் தானே? அப்ப நான் வந்து உங்க அப்பா சமாதானப்படுத்திடுறேன். நீ வாப்பா, ராகு காலம் வந்துட போகுது, சீக்கிரம் வா. ஆம்பளனா, தப்பு தண்டா எல்லாமே பண்ணத்தான் செய்வான். என்ன இருந்தாலும் ஒரு தாய் மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கணும். எதையும் வெளியில காட்டக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். கௌரவமான பரம்பரையில பிறந்த வழி. சின்ன கலங்க கூட வராம புகுந்த வீட்டுல நிம்மதியா குடும்பம் நடத்து. டேய் பெரியய்யா, எங்கேயும் இல்ல, மண்டபத்துல இல்ல, அங்க என்னவோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். பாம்பலா இருக்குல்ல? டேய் வண்டிய மண்டபத்துக்கு. என்ன கண்ணா, தூக்கம் வருதா? என்னடா, கையில கத்தியோட வந்திருக்காங்க சந்தேகப்படுறியா? நீ பெரிய ஆம்பளை, என் பையனை என் வீட்டு முன்னாடியே கொன்னேன். நாங்கெல்லாம் கோழைங்க, அதனாலதான் நம்ம வச்சு கழுத்தர்த்த இதே கத்தியா? புரியலையே உனக்கு? உன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும், குழந்தைங்க உட்பட எல்லாரையும் வெட்டி கொண்டுட்டேன். இப்போ ஒன்ன, உன் புள்ளைய, உன் பொண்டாட்டிய எல்லாரையும் கொல்ல வேண்டாம். உன் வம்சமே இல்லாம அழிச்சு வேண்டாம். என்ன பாக்குறீங்க? எனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லடா. ஒரு ஆம்பள சிங்கத்தோட கையால வழியாக போறன்னு சந்தோஷப்படுறடா. அவன் விடாதீங்கடா. எப்படி சீவிரம் பாருங்கடா. அவன் தங்கச்சி கொண்டுடாதீங்க. தாய் மாமன் ஜாட இருக்கிற ஆம்பள நம்ம வம்சத்துல பிறப்பான், கொண்டுடுங்களா இவனை. Yeah!
யார்கிட்ட வேணாலும் வச்சுக்கலாம், அவனை கும்பரவங்கிட்ட வச்சுக்க கூடாது. துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் இருக்காங்க. அவன் மட்டும் பொழைச்சு வெளியே வந்தானா நாம யாரும் உயிரோடவே இருக்க முடியாது. எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம், அவன் உயிரோட வெளியே வரக்கூடாது. நான் அந்த ஆர்டர்ல இருக்கிற சில ஓட்டைகள்னால அவன் என்ன ஆனான்னு யாருக்கு தெரியாம பண்ணிட முடியும். ஹாஸ்பிட்டல்லயே அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு போலீஸ் போர்ஸ் அரேஞ்ச் பண்ணு. கேஸ டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணணும். அந்த கேஸ் எப்பவுமே ஹியரிங்க்கு வராம நான் பாத்துக்கிறேன். இந்தியாவிலேயே மிக பயங்கரமான ஜெயில் திகார். சாகர வரைக்கும் அங்கேயே ரிமாண்ட்ல கிடக்கட்டும். இத பாருங்க, உங்களுக்கு அண்ணான்றதுனால உங்களுக்கும் அப்பான்றதுனால எனக்கும் அவர் செஞ்சது வேணா சரியா இருக்கலாம், ஆனா சட்டத்துக்கு முன்னாடி கிடையாது. பிரகாஷ், அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. இத பாரு தனஞ்சயா, இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவர் எனக்கு தான் அப்பாவை தவிர டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்ல. அவர் எங்க இருந்தாலும் எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இனிமே இந்த மாதிரிலாம் போன் பண்ணாத. என்னது இந்த போட்டோ? உங்களுடையதானே. இந்த கெட்டப்ல ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. போ வெளியில, வெளியில போ. உங்க வீக்னஸ் எனக்கு தெரியாதா என்ன? இப்ப போன்னு சொல்ல வேண்டியது, ஒரு மணி நேரம் கழிச்சு டைம் ஆயிடுச்சு, உள்ள வா வான்னு சொல்ல வேண்டியது. எல்லாமே போய் உங்களை பிடிக்கிறதுக்கு சென்னையா போட்ட பிளானா இருக்கும். இது மாதிரி நடந்தே இருக்காது. ஒருவேளை உண்மையா இருந்தா போகலாம். என்னங்க இதெல்லாம்?
என்னங்க இது? காக்கி உடை கொடுத்த மரியாதையை கூட பெத்தவங்களுக்கு கொடுக்கலடி உன் புள்ள. என்ன புடிக்க உன்ன கொலை செஞ்சிருக்கான். அப்போ நான் செத்துட்டு நினைச்சுதான் வந்தீங்களா? அம்மா தேவி, என்ன இதெல்லாம்? என்னடி இதெல்லாம்? என் புருஷன் ஒண்ணு நினைச்சா அத நடந்து தீரணும். அதனாலதான் இப்படி பண்ண. அம்மா தொடரா, என்னங்க இவ உங்களையே ஏமாத்திட்டானீங்க? டேய், உனக்கு உன்னோட்டி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பக என் புருஷனுக்கு முக்கியம்டா. என்னங்க, என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. நீங்க இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. முதல்ல அம்மாவை ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும். சரண்டர் ஆயிடுங்க. என்னங்க, அவன் கூட வாழ்றதை விட நான் உங்க மடியில சாக விரும்புறேன். நீங்க அவங்கிட்ட சரணடையாதீங்க. அப்பா, நீங்க கொண்டது சாதாரண மனுஷங்களை இல்ல, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், ஒரு மேஜிஸ்ட்ரேட்டையே கொண்டிருக்கீங்க. உங்களை பிடிக்கிறதுக்காக இன்னைக்கு அரசாங்கம் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கு. உங்களால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன பிடிக்கிறதுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தில்லு, அது எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் பாரு. சத்யமூர்த்தி, you
போய் பாருங்க. ஓகே சார். ஓகே. தண்ணி வரவே கூடாது. கம்பீரம் மட்டும்தான் இருக்கணும். வேண்டாங்க, வாழணுங்கிற ஆசை, வாழணுங்கிற எதிர்பார்ப்பு ரெண்டுமே என்கிட்ட இல்ல. என் புருஷ மடியில சாகணும்டா நான் ஆசைப்படுறேங்க. உங்க அம்மா சாகும் போது உன் மேல கோபமாத்தான் செத்து போனா. நீ கொள்ளி வச்ச அந்த கோபம் கொஞ்சமாவது குறையும். ஓய் என்ன பிடிக்கிறதுக்காக தானே இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணு. சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் இழந்த எனக்கு மிச்சம் இருக்கிறது நீ ஒருத்தன் தான். இந்த பிரச்சனையில உனக்கு ஏதாவது ஆகும்னு பயமா இருக்கு. ஒன்னு மட்டும் நிச்சயமா நான் சொல்லுவேன், நான் ஜெயிலுக்கு போனாலும் மறுபடியும் வருவேன். நான் கொலை பண்ற வரைக்கும் அவன் சாக மாட்டான்.
அவனை கொல்ற வரைக்கும் நானும் சாக மாட்டேன். அரெஸ்ட் பண்ணு. கொல்லுங்கப்பா. உங்க அம்மா சாகும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அது எங்க அம்மா சாகும் போதுதான் எனக்கு புரியுது. கொண்டுடுங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்ல. என்ன நம்புங்க. ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. என்னடா சொல்ற? ரிஸ்கே பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன நம்ம சோடா தானே? என்ன இவ்வளவு கோவமா பாக்குறீங்க? நீங்க எவ்வளவு கோவமா பார்த்தாலும் சோடா விஸ்கி ஆகாது. என்ன இல்ல சோடா சோடா தான். வணக்கம். தனஞ்சய பண்ணையார் உங்களை கொல்ல சொன்னாரு. இவனுக்கெல்லாம் எதுக்கு நான் ஒரு புல்லட் வேஸ்டா ஒரே குத்துல அப்படியே கொன்னுறேன். எங்கடா இருக்க அந்த தனஞ்சய பண்ணையார்? பண்ணையார் ஏமாமா நீங்க இங்க வந்தீங்க? இங்க இருந்து போயிடுங்க போயிடுங்க. போறதுக்காக இங்க நான் வரல. அவனை என் மச்சான் எப்படி தூக்க போறாங்கறத பாக்க வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவர் ஜெயில இருக்காரு. புலி மாதிரி உரிமிட்டு இருக்கிற எங்க அண்ணனை ஜெயில் ஒன்னும் தடுத்துறாது. எப்படியும் வருவார். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது நன்றி. இங்கு வந்திருக்கும் தனஞ்சய பண்ணையாருக்கு இவனுக்கு சங்க ஊத போறாங்க. அவரது குடும்பத்தை பற்றி நான் கூற வேண்டும் என்றால் இந்த ஒரு மேடை போதாது, இன்னும் எத்தனையோ மேடை தேவைப்படும். என்னடா முழிக்கிற? கண்டிப்பா கொண்டுருவீங்களா? என்ன நக்கலா? இந்த ஆளோட சாவை நேர்ல பாக்கலாம்னு தான். பாய மூட.
சின்ன விண்ணப்பம், உங்களுடைய ஆதரவு நான் உங்க சைடு வந்துடலாமா? இருந்து தொலை. சோடா போசே. நமது அண்ணன் எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி இருக்கிறார். உதவி கொண்டே இருக்கிறார். பொய்யா பேசலாம். அவனை கொல்றதுக்கு உங்க போலீஸ் துப்பாக்கி எடுத்துக்கிட்டேன். இந்தாங்க புடிங்க. ரத்தம் உங்ககிட்ட இருக்கு. என்னோட பகையை பகிர்ந்துகிட்டதுக்கு தேங்க்ஸ். இனிமேலாவது இந்த டிரெஸ்ஸை கழட்டிரு. பசின்னு வந்தவனுக்கு சாப்பாடு போடு. ஆபத்துன்னு வந்தவனுக்கு ஆதரவு கொடு. இப்ப போறேன், மறுபடியும் திரும்பி வருவேன்.